100 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தி இந்தியா சாதனை. 75% மக்களுக்கு முதல் டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல். சிவகாசியில் தீபாவளி நெருங்குவதை ஒட்டி அதிகரித்துள்ள பட்டாசு விற்பனை. ஆன்லைன் பட்டாசு விற்பனையை அரசு முறைப்படுத்த வேண்டுமென விற்பனையாளர்கள் கோரிக்கை. பணியின் போது வீரமரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் காவலர் வீரவணக்க நாள். துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை. ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு கோவில்களில் நடைபெற்ற அன்னாபிஷேகம். சிறப்பு பூஜைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. நடுக்கடலில் இலங்கை கடற்படை கப்பல் மோதி தமிழக மீனவர் உயிரிழந்த விவகாரம். உடலை உடனடியாக மீட்டுத்தர வேண்டுமென வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் இரண்டாவது நாளாக உண்ணாவிரதம். தொடர் மழை காரணமாக பாலாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. கரையோர நீர்நிலைகள் நிரம்புவதோடு கிராமப் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பெரம்பலூர் மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களுக்கு கடந்த ஒரு மாதமாக ஆவின் நிறுவனம் 36 கோடி ரூபாய் பாக்கி. கறவை மாடுகளுக்கு தீவனம் வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் விவசாயிகள் சிரமம். வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளம் கடற்பகுதியில் அதிக அளவில் கிடைத்த மத்தி மீன்கள் கிலோ 120 ரூபாய் வரை விற்பனையாவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீர். கர்ப்பிணி பெண்கள் பொதுமக்கள் அவதி. அருணாச்சல பிரதேசத்தின் எல்லைப்பகுதிகளில் இந்திய ராணுவம் அதிநவீன ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 18,454 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 அதிகரித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருகிற நவம்பர் டிசம்பர் மாத தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் விபரம் குறித்து நாளை வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்பட உள்ளது. சர்ச்சை கருத்துகளுக்காக அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் வலைதள பக்கங்கள் முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தனக்கென பிரத்யேக சமூக வலைதள பக்கத்தை அவர் தொடங்கியுள்ளார். உயர் வெப்பநிலை தாக்கத்தால் இந்தியா பிரேசிலில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதாக லான்செட் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தேசிய பெண்கள் வாலிபால் குழுவைச் சேர்ந்த வீராங்கனை தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் பேட்டிசன் சர்வதேச ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். உலகளாவிய கால்பந்து கிளப்புகளில் ஒன்றான மான்செஸ்டர் யுனைடெட் நிர்வாகம் ஐபிஎல் அணியை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் 100 கோடி தடுப்பூசி செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது. இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர்
சுகாதார பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கியது. இந்த நிலையில் 9 மாதங்களில் 100 கோடி டோஸ் தடுப்பூசிகள் என்ற மைல்கல்லை இந்தியா எட்டியுள்ளது. சுமார் 10 கோடி டோஸ் தடுப்பூசிகளை செலுத்தி அதிக தடுப்பூசிகள் செலுத்திய மாநிலங்கள் பட்டியலில் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் இதுவரை சுமார் 5 கோடி டோஸ்கள் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன. சிவகாசியில் தீபாவளி நெருங்குவதை ஒட்டி பட்டாசு விற்பனை அதிகரித்துள்ளதால் ஆன்லைன் பட்டாசு விற்பனையை முறைப்படுத்த அரசுக்கு விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் கொரோனா தாக்கம் காரணமாகவும் சில மாநிலங்களில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டதாலும் சுமார் 50% பட்டாசுகள் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டது. சிவகாசியில் விதவிதமாகவும் உரிய விலையில் பட்டாசுகள் கிடைக்கும் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் நேரடியாக அங்கு வந்த வண்ணம் உள்ளனர். சிவகாசிக்கு வந்தாக்க வந்து பொருள் தரமாகவும் விலை குறைவாகவும் எல்லா பட்டாசுகளும் கிடைக்கின்றன. அதுக்காக நாங்கள் சிங்கமாரிலேருந்து இங்கே சிவகாசிக்கு வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். 25 வருஷமா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்கிறோம். 2 வருஷம் கொரோனா பிரச்சனை காட்டிக்கு இந்த வருஷம் வந்து லாக்டவுனில் ஓப்பன் ஆனங்காட்டிக்கு நாங்கள் வந்து சிவகாசிக்கு நேரடியாக பர்ச்சேஸ் பண்ண வந்துருக்கிறோம். நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட்டு கம்மியாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வெரைட்டி நிறையா இருக்குது. இங்கே அதனால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட மற்றபடி இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. நேரடியாக வந்து வாங்கும்போது இந்நிலையில் ஆன்லைன் விற்பனையாளர்கள் மூலம் மட்டுமே பட்டாசுகளை பெற வேண்டும் எனவும் போலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஆன்லைன் பட்டாசு வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தடை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அது வந்து விளம்பரப்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் தான் எல்லாருமே ஆன்லைனில் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் ஆன்லைனில் வர்த்தகம் நடக்குதா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் தவறாக போலி விளம்பரங்களை மக்கள் நம்ப வேண்டாம். அதிக தள்ளுபடிங்கிற இதையும் நம்ப வேண்டாம். அது நம்பினாலே தரம் குறைந்த பட்டாசுகளாக தான் இருக்கும். அதை மட்டும் மக்கள் கருத்தில் கொண்டு பட்டாசு கொள்முதல் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடுக்கடலில் இலங்கை கடற்படையின் கப்பல் மோதி உயிரிழந்த மீனவரின் உடலை மீட்டு தரக்கோரி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தில் மீனவர்கள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீன்பிடி தளத்தில் இருந்து கடந்த 18ஆம் தேதி 150க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இதில் ஒரு விசைப்படகில் சுகந்தன், சேவியர், ராஜ்கிரண் ஆகியோர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படை கப்பல் விசைப்படகை மோதியதாக கூறப்படுகிறது. இதில் ராஜ்கிரண் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டதாகவும் அவரது சடலத்தை மீட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படையினர் தகவல் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜ்கிரணின் உறவினர்கள் அவரது சடலத்தை உடனடியாக மீட்டு தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட சுதர்ஷன், சேவியரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டைப்பட்டினத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை கோட்டைப்பட்டினம் விசைப்படகு மீனவர் சங்கத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மீனவரின் சடலம் சொந்த ஊருக்கு கொண்டுவரும் வரையில் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடருவதோடு இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எஸ்பி மனோகரன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் கோவில்களில் அன்னாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூரில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் நீர்நிலை உயிரினங்களுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டது. உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் உணவு அவசியம் என்பதை வலியுறுத்தவும் அதே சமயத்தில் அன்னாபிஷேக தினத்தன்று இதை பார்ப்பவர்களுக்கு நன்மை பிறக்கும் என்பதும் அனைவரின் நம்பிக்கையாகவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு நடைபெற்ற அன்னாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். 100 கிலோ அரிசியில் அன்னம் தயார் செய்து ராமநாத சுவாமி, காசி விஸ்வநாதர் மற்றும் சகஸ்ரலிங்கம் ஆத்மலிங்கேஸ்வரர் சுவாமிகளுக்கு அன்னம், காய்கறி, பழம் மற்றும் கீரை வகைகளை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனை 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நாகேஸ்வரமுடையார் கோவிலில் 108 கிலோ அன்னம்,
108 பழங்கள் காய்கறிகள் வைத்து அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுவாமியை 108 கிலோ அன்னம் கொண்டு முழுமையாக அலங்கரித்த அன்னாபிஷேகமும் வாழைப்பூ, பரங்கிக்காய், திராட்சை, ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளை என 108 காய் மற்றும் பழங்களினாலும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அபிஷேக அன்னம் பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளத்தில் மத்தி மீன்கள் அதிக அளவில் கிடைத்து வருவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சூறைக்காற்று காரணமாக 4 நாட்கள் மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் தற்போது கடலுக்கு வழக்கம் போல மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். வெள்ளப்பள்ளம் கடற்பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் படகுகளில் நாள்தோறும் 2 டன்கள் வரை மத்தி மீன்கள் கிடைத்து வருகின்றன. மருத்துவ குணமுடைய மத்தி மீன்கள் அதிகமாக கிடைத்து வருவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்தி மீன்கள் ஏஜென்ட்கள் மூலம் ஐஸ் பெட்டிகளில் பேக்கிங் செய்து கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. 1 கிலோ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாவதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை நகர ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் பல ஆண்டுகளாக மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் உள்ள நகர ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் என தினம்தோறும் 100 கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தின் நுழைவு பகுதி சாலையை விட தாழ்வாக உள்ளது. மழைநீர் வடிகால் முறையாக பராமரிக்கப்படாததால் பல இடங்களில் தூர்ந்து போயும் ஆக்கிரமிப்புகளும் செய்யப்பட்டுள்ளது. இதனால் வளாகத்தில் மழைநீர் குளம் போன்று தேங்கி நிற்பதாகவும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் உள்ள மழைநீர் வடிகாலை முறையாக தூர்வாரி நீர் தேங்காமல் இருக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு சேது சமுத்திர ஆர்த்தி குழு சார்பில் சமுத்திர வழிபாடு நடைபெற்றது. அதன்பின் வேத விற்பனர்கள் சமுத்திரத்திற்கு முன் நின்று சமுத்திர ஆர்த்தி காட்டினர். தொடர்ந்து பூஜை செய்து வைக்கப்பட்டிருந்த புனித நீரை கடலில் விட்டு வழிபாடு நடத்தினர். இதில் வட மாநில பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகளை வழிமறித்த காட்டு யானைகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தாளவாடி மலைப்பகுதியில் விளைவிக்கப்படும் கரும்புகள் அறுவடை செய்யப்பட்டு லாரிகளில் சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் பெண் யானை தனது குட்டியுடன் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் கரும்பு லாரிகளை வழிமறித்து லாரியில் இருந்து கரும்பு துண்டுகளை பறித்து தின்பதோடு வாகனங்களை வழிமறிப்பது தொடர்கதையாக உள்ளது. இன்று அதிகாலை காட்டு யானை தனது குட்டியுடன் சாலையை வழிமறித்து நின்றதோடு லாரியில் இருந்து கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் பறித்து தின்றதால் நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. அரை மணி நேரம் யானை சாலையில் நகராமல் நின்றதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது மழை குறைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து நேற்று நிலவரப்படி வினாடிக்கு 17,000 கனஅடியிலிருந்து 13,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மேலும் குறைந்து வினாடிக்கு 9,000 கனஅடியாக உள்ளது. கடந்த 2 நாட்களில் 8,000 கனஅடி தண்ணீர் குறைந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனிக்கல் மெயினருவி, சினியருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வெளிப்புறத்தில் உள்ள மழைநீர் வடிகால் முறையாக பராமரிக்கப்படாததால் லேசான மழை பெய்தாலே ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு மழைநீர் குளம் போன்று தேங்கி பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே நகராட்சித்துறையினர் உடனடியாக நகர ஆரம்ப சுகாதார நிலைய பகுதியில் மழைநீர் தேங்காமல் அந்த பகுதியில் உள்ள வடிகால்களை முறையாக தூர்வாரி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.
மேட்டூர் அணைக்கு வரும் நீரில் ரசாயன கழிவு நீர் கலந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை 59 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அணையின் நீர்மட்டம் 120 அடி. அதன் முழு கொள்ளளவு 93.47 DMC ஆகும். தற்போது கர்நாடகாவிலிருந்து வெளியேற்றப்படும் நீருடன் ரசாயன கழிவு நீரும் கலந்து வருவதாக மூலக்காடு, பன்னவாடி, கோட்டையூர், கீரைக்காரனூர், கூனாண்டியூர், திப்பம்பட்டி உள்ளிட்ட கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தண்ணீர் பச்சை மற்றும் நீல நிறங்களில் காணப்படுவதாகவும் பல கிலோமீட்டர் தூரம் வரை துர்நாற்றம் வீசுவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணி கர்நாடகாவிலிருந்து தண்ணி வேற திறந்துட்ட தண்ணி ஒரே கழிநீர் வந்து பன்னவாடி துறையில மேட்டர் டேம்ல ஒரே துர்நாற்றம் அடிச்சு தண்ணீரை அள்ளியும் குடிக்க முடியல. மீன் தொழில் பண்றோம், அந்த தொழில் பண்ணி நல்ல முறையா வந்து செய்ய முடியல. ஒரே துர்நாற்றம், யாரும் வந்து பார்க்கல. அந்த மாதிரி வந்து பன்னாடி துறையில தேங்கி போய் நிக்குது. இந்த நிலையில் ஐஐடி ஆய்வுக்குழுவினர் காவிரியில் பல்வேறு விதமான ரசாயன கழிவுகள் கலப்பதாக அறிக்கை வெளியிட்ட பிறகும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மௌனம் காப்பதை கலைந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நாங்க மேட்டிலிருந்து வரங்க, பிள்ளைங்களுக்கு லீவுங்கனால பன்னவாடிக்கு வந்தோம். இங்க வந்து சாப்பிடலான்னு இருந்தோம். ஆனா அங்க வந்து பார்த்ததுல வந்து இந்த கர்நாடகத்திலிருந்து கழிவு நீர் வந்ததுனால ஆத்து நீர் வந்து பச்சை கலராகவும் நீல நிறமாகவும் இருக்குது. அதனால பிள்ளைங்க வந்து குடிக்க கூட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, சாப்பிட முடியல. அதனால இங்க இருக்கிற கரையோர மக்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. அதனால சுற்றுலா பயணங்களால வந்து எப்படிதான் இந்த ஜீரணிக்கிறாங்கன்னு தெரியல. அதனால நீங்க வந்து அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் தென்னிந்தியா செஃபின் அசோசியேஷன் சார்பாக 2021 சர்வதேச சமையலர் தின கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தென்னிந்திய செஃப் அசோசியேஷன் தலைமை விருந்தினர் செஃப் டாக்டர் கே தாமோதரனுக்கு வாழ்நாள் சிறந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. செஃப் டாக்டர் கே தாமோதரன் தனது பணி அனுபவத்தையும் ஆரோக்கியமான உணவை சமைப்பது குறித்தும் பகிர்ந்து கொண்டார். நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் 19 சமையலர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நடிகை ஸ்னேகாவின் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வேண்டுகோள் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் மதுரை மக்கள் அனைவரும் மதுரை மாநகராட்சி சார்பில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் உயிரை காக்கும் கொரோனா தடுப்பூசி முகாமில் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஏற்கனவே தடுப்பூசி முகாம் குறித்து நடிகை ஸ்னேகாவின் கணவர் பிரசன்னா விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் மதுரை மக்களே, மதுரை மாநகராட்சி சார்பாக வரும் சனிக்கிழமை அன்று உயிரை காக்கும் கொரோனா தடுப்பூசி முகாம் உங்க வீட்டில் அருகில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களிலும் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடக்கிறது. தவறாம தடுப்பூசி போட்டுக்குங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி. நாகப்பட்டினம் மாவட்டம் உருவாக்கப்பட்டு 30 ஆண்டை ஒட்டி வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை வரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வேதாரண்யம் ராஜாஜி பூங்காவில் மிதிவண்டி பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வேதாரண்யத்திலிருந்து கோடியக்கரை வரை வன உயிரின சரணாலயம் வரை 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேதாரண்யம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், செம்போடை பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். நாகப்பட்டினத்தில் கோரக் சித்தர் கோவிலில் நடைபெற்ற ஐப்பசி பரணி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரில் 18 சித்தர்களில் முதன்மை சித்தரான கோரக் சித்தர் போகரின் ஆசி பெற்று ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். அதன்படி வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ள கோரக் சித்தர் கோவிலில் ஐப்பசி பௌர்ணமி பரணி விழா அன்னாபிஷேக நிகழ்ச்சியுடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கோவில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோரக் சித்தருக்கு பால், மஞ்சள், சந்தனம், திருநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோரக் சித்தரை வழிபட்டு தீபம் ஏற்றி வழங்கினர்.
கோபிசெட்டிப்பாளையம் குண்டேரிப்பள்ளம் அணைப்பகுதியிலிருந்து தனியார் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அணை அருகே உள்ள தங்கவேல் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் போர்வெல் அமைத்து வைபன் காடு வரை சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முருகேசன், ஆண்டமுத்து, ஈஸ்வரன், செல்லப்பன் மற்றும் ராணி ஆகியோருக்கு சொந்தமான விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல பைப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தனியார் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டால் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என கூறி வினோபா நகர், கொங்கர்பாளையம், வாணிப்புத்தூரைச் சேர்ந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தங்கவேல் உட்பட சிலர் நீதிமன்ற உத்தரவை பெற்றதைத் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் பைப் லைன் அமைக்கும் பணி தொடர்வதால் அந்த பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு பாலாற்றில் கரையோரத்தில் மட்டுமே தண்ணீர் செல்வதால் கரையோர நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்புவதோடு அதையொட்டியுள்ள கிராமப் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் கரையோரங்களில் இருக்கும் 200க்கும் மேற்பட்ட கிராமப் பகுதி நீர்நிலைகளுக்கு தண்ணீர் செல்வதால் ஏரி குளங்கள் நிரம்புவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இது தவிர பழைய சீவரம் அருகே கட்டப்பட்டு வரும் தடுப்பணையின் பணிகள் 85% நிறைவடைந்துள்ளதால் அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள சென்னையின் புறநகர் பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் ஆழ்துளை கிணறுகளில் நீர் சுரப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. காவல்துறையில் பணியில் இருந்தபோது வீர மரணமடைந்த காவலர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நீத்தார் நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் டிஎஸ்பி அலுவலக மைதானத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பணியில் இருந்தபோது உயிர் நீத்த அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு 36 குண்டுகள் முழங்க வீர அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங் IPS மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் கரூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் நீத்தார் நினைவு தூணில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் உள்ளிட்ட அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். உயிர் நீத்த போலீசாரின் பெயர்கள் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. ராணிப்பேட்டையில் உயிர்நீத்த போலீசாருக்காக நடந்த நிகழ்வில் 60 குண்டுகள் முழங்க மவுன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் SP தீபா சத்யன் அஞ்சலி செலுத்தினார். தூத்துக்குடியில் நடைபெற்ற காவலர் வீரவணக்க நாளில் காவலர் நினைவு ஸ்தூபிக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பெரம்பலூர் மாவட்ட மக்களின் பிரதான தொழிலாக உள்ளது. மாவட்டம் முழுவதும் உள்ள 192 பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் மூலம் 21,000 உறுப்பினர்கள் பால் ஊற்றி வருகின்றனர். இதன் மூலம் ஒரு நாளைக்கு 2,30,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை பணப்பட்டுவாடா செய்வது நடைமுறை. ஆனால் தற்போது 35 நாட்களுக்கு மேலாக பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை என பால் உற்பத்தியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலுவைத் தொகை மட்டும் சுமார் 36 கோடி என கூறப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு மேலாக பணப்பட்டுவாடா செய்யவில்லை என்பதால் பால் உற்பத்தியாளர்கள் கறவை மாடுகளுக்கு தீவனம் வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் பெரும் சிரமம் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக வந்து பால் பட்டோடா பணம் இதுநாள் வரை வழங்கப்படவில்லை. இதனால் வந்து தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிற காலத்தில் விவசாயிகள் மிக அதிகமான சிரமங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 21,000 பால் கூட்டுறவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக வருகின்ற 22, 10, 21 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக வெறும் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி உடனடியாக பால் உற்பத்தியாளர்களுக்கு பணம் பட்டுவிட செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக ஆவின் மாவட்ட பதிவாளர் சிவாவிடம் கேட்டபோது தீபாவளிக்குள் பணப்பட்டுவாடா செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் நம்மிடம் தெரிவித்தார். மேலும் அவர் பால் பவுடர் விலை குறைவாக இருப்பதால் ஏற்படும் நஷ்டமே பணப்பட்டுவாடா நிலுவைக்கு காரணம் எனவும் குறிப்பிட்டார். பணம் வந்து பணம் ஏறல பணம் அங்க வந்து உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா இவங்க கொடுத்துருவாங்க.
வேலை பண்ண மாட்டாங்க. ஆனால் பணம் வராத காரணத்தினால தான் கொஞ்சம் வந்து தலையாகிட்டு இருக்கு. தமிழகத்திலேயே முதல் முறையாக சோதனை அடிப்படையில் தானியங்கி நெல் உலர்த்தும் நவீன கருவி திருவாரூர் மாவட்டத்தில் நிறுவப்பட்டுள்ளது. நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதை தடுக்கவும் நெல் உலர்த்துவதில் விவசாயிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை போக்கும் வகையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே செருமங்கலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பரிசோதனை அடிப்படையில் தானியங்கி நவீன நெல் உலர்த்தும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 2 டன் அளவிலான நெல்லை உலர்த்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை குறைத்து அதிகளவு நெல்லை கொள்முதல் செய்ய இந்த தானியங்கி நெல் உலர்த்தும் இயந்திரம் பேருதவியாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட 1000 திரைப்படங்களில் கன்னட மொழி திரைப்படமான நம்ம மகு முதல் திரைப்படமாக இடம்பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது. இன்வெஸ்கோ மற்றும் அமெரிக்க திரைப்பட மையம் சார்பில் நடத்தப்பட்ட சர்வதேச திரைப்பட விழாவில் பல்வேறு நாடுகளில் இருந்து 1000 திரைப்படங்கள் திரையிடப்பட்டது. இதில் குழந்தைகள் எவ்வாறு கடத்தப்படுகின்றனர், அவர்கள் படும் துயரங்களை உண்மை சம்பவங்களுடன் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்ட நம்ம மகு திரைப்படம் முதலிடத்தை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்தவர் கு கணேசன். கர்நாடக வாழ் தமிழரான இவர் இயக்கிய இந்த திரைப்படம் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் 23 சர்வதேச விருதுகளையும் பெற்றது. இந்த விருதினை பெற்ற குழுவினருக்கு அமெரிக்க திரைப்பட ஜாம்பவான்கள் உரிய மரியாதை வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளனர். இது தமிழர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இயக்குநர் கணேசன் இயக்கிய 16 திரைப்படங்கள் சர்வதேச அரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் கர்நாடகாவில் புறக்கணிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அருணாச்சல பிரதேசத்தில் பணியின்போது உயிரிழந்த ராணுவ வீரருக்கு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள அவரது சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள வாலி செட்டியப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் சடையப்பன் நாயக் சுபேதர். இவர் அருணாச்சல பிரதேசத்தில் சீன எல்லைப் பகுதியான ஓரக் என்னுமிடத்தில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் 17 தேதி ஆபரேஷன் சுனா லெஃபட் போபேஸ் என்னும் பீரங்கியை இயக்கிக் கொண்டிருந்தபோது மோசமான வானிலை காரணமாக திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இவரது உடல் விமானம் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ராணுவ வீரர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து ராணுவ மரியாதையாக 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கான பணியிட மாறுதல் கலந்தாய்வில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி மதுரையில் மாவட்ட கல்வி அலுவலரை முற்றுகையிட்ட ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 96 ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள இளங்கோப்பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் சுவாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வில் பங்கேற்ற ஆசிரியர்களில் 20 மேற்பட்ட நபர்களின் பணியிட மாறுதலில் முறைகேடுகள் நடப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவை மீறி கல்வித்துறை அதிகாரிகள் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு வைத்தனர். தொடர்ந்து மாவட்ட கல்வி அலுவலர் சுவாமிநாதனை முற்றுகையிட்டனர். பின்னர் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசுக்கு அனுப்பி வைப்பதாக மாவட்ட கல்வி அலுவலர் உறுதியளித்ததை தொடர்ந்து முற்றுகையை கைவிட்டனர். நாகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் இருந்து நாகை மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டு 30ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் விழாவை நாகை மாவட்ட நிர்வாகம் கொண்டாடி வருகிறது. இதற்காக நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்ட நிலையில் 5 நாட்கள் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இதனை கொண்டாடும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு நேரங்களில் மிளிர்ந்து வருகிறது. மேலும் மெல்லிசை பாடல்கள் ஒலிவிக்கப்பட்டு ஆட்சியர் அலுவலகம் விழா கோலம் பூண்டுள்ளது. இதனை பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து செல்கின்றனர். தொடர்ந்து 3 தினங்களுக்கு கோலப் போட்டிகள், கட்டுரை போட்டிகள், பட்டிமன்றம், பரிசளிப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது.
விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி பிச்சம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ வாழவந்த அம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஐப்பசி பௌர்ணமி நாளில் அம்மன், கருப்பசாமி, பிள்ளையார், முருகன், கல்லழகர் போன்ற முளைப்பாறைகளை விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆற்றில் கரைத்தனர். 3 வருடங்களுக்கு பிறகு திருவிழா கொண்டாடுவதால் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் முளைப்பாறை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் முளைப்பாறை எடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடுகப்பட்டி, தேவதானப்பட்டி, லட்சுமிபுரம், சில்வார்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. பெரியகுளம் பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் மானாவாரி விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு போக்குவரத்து பணிமனையில் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் வேலை செய்து வருபவர் ரேவதி. தமக்கு பணி தொடர்பான இடமாற்றத்தில் தோமுசா தொழிற்சங்க நிர்வாகியான நல்ல சேனாதிபதி என்பவர் தம்மை முந்தைய பணியில் சேர்ந்தவர் என்பதை காரணம் காட்டி உதவி செய்ய மறுத்ததுடன் பலவாறு திட்டியதாக குற்றம் சாட்டி தாராபுரம் பேருந்து பணிமனை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்ட காவல் நிலையங்களின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மதுபாட்டில்களில் விற்க பயன்படுத்தியதாக 46 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. கைப்பற்றப்பட்ட 46 வாகனங்களும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு பொது ஏலம் நடைபெற்றது. இதில் 46 வாகனங்களுக்கும் ஏலமாக 9,37,216 ரூபாய் வரை விலை போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ராமாபுரம் திருமலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நவ்யா ஸ்ரீ. இவர் தனியார் வங்கி ஒன்றில் கிரெடிட் கார்டு வசதி பெற்றுள்ளார். இந்த நிலையில் அந்த வங்கியின் சேவை மையத்திலிருந்து பேசுவதாக கூறி அவரது கிரெடிட் கார்டு எண், முகவரி உள்ளிட்ட விவரங்களை பெற்று சுமார் 1,50,000 வரை யாரோ சிலர் எடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ராயலா நகர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூரில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் குன்னூர் மகளிர் காவல் நிலைய சாலையின் குறுக்கே மரம் விழுந்தது. தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் மரத்தினை அப்புறப்படுத்தினர். அதன் காரணமாக அவ்வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது.